ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ, பெண்ணின் உடலில் நுழையும் விந்தணு எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும், இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு பெண்ணின் உடலினுள் நுழையும் விந்தணு எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் என்ற சந்தேகம் மனதில் இருக்கும். பொதுவாக விந்து செல்கள் வெளிக்காற்று பட்டால் இறந்துவிடும். மிகவும் அரிதாகவே விந்து செல்கள் பல மணி நேரம் உயிருடன் இருக்கும். உறவில் ஈடுபடும் போது பெண்ணின் உடலினுள் மில்லியன் கணக்கில் விந்து செல்கள் வெளியேற்றப்படும். ஆனால் அவற்றில் ஒரே ஒரு விந்து செல் தான் கருமுட்டை வரை நீந்தி சென்று கருத்தரிக்க உதவும். அதில் மிகவும் ஆரோக்கியமான விந்து செல் தான் பல இடையூறுகளை தாண்டி கருமுட்டையை அடையும். விந்து செல்கள் பெண்ணின் உடலினுள் எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். விந்து செல்கள் சில மணி நேரங்கள் முதல் 7 நாட்கள் வரை பெண்ணின் உடலினுள் பல்வேறு காரணிகளை பொறுத்து உயிருடன் இருக்கும். விந்து செல்கள் கருமுட்டையை அடைய முடியாமல் இறந்து போவதற்கு மற்றொரு காரணம் யோனியில் உள்ள அசிட்டிக் சூழ்நிலைதான். இருப்பினும் சில நேரங்களில் விந்து செல்கள் சுமார் 3 நாட்கள் வரையும் உயிருடன் இருக்கும். விந்து வெளியேற்றத்துக்கு பின் மில்லியன் கணக்கிலான விந்து செல்களில் சிறிதுதான் கருமுட்டை வரையே செல்லும். எஞ்சிய விந்து செல்கள் வழியிலேயே இறந்துவிடும். விந்து செல்கள் வெளியே எவ்வளவு காலம் உயிருடன் இருக்கும்? வெப்பநிலை மற்றும் இதர காரணிகளை பொறுத்து சுமார் 20 முதல் 60 நிமிடம் கூட உயிருடன் இருக்கும். விந்து செல்கள் உயிருடன் இருப்பதற்கான சூழ்நிலை இருந்தால் சுமார் 7 நாட்கள் வரை கூட உயிருடன் இருக்கும். அதிலும் ஓவுலேஷன் காலமானது விந்து செல்கள் நீண்ட நேரம் உயிருடன் இருப்பதற்கு சாதகமான சூழ்நிலையை கொண்டிருக்கும். இதன் காரணமாக விந்து செல்கள் கருமுட்டை வரை நீந்தி இணைந்து எளிதில் கருத்தரிக்க உதவும். சில தம்பதிகள் உறவில் ஈடுபடும் போது காண்டம் போன்ற எதையும் பயன்படுத்தாமல் விந்து வெளியேற்றத்தின் போது வெளியே எடுத்து விடுவார்கள். ஆனால் இம்மாதிரியான செயலாலும் கருத்தரிக்க கூடும் என்பதை மறவாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.